மிட்ல உள்ள ஒரு ஹார்ன் வந்து ஆல்ரெடி மாட்டிருக்காங்க. ஹை டோன் லோ டியூனுக்கு கீழே மாட்டிருக்கோம். இது ஒரு ஹார்ன், இது ஒரு ஹார்ன், மொத்தம் மூணு ஹார்ன் மாட்டிருக்கோம். மூணு ரிலேக்கு மூணு கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். லைன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலே ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா இது ஃபங்க்ஷன் ஆகும். அதுலேயே செகண்ட் வைப்போம். அதுலேயே தேர்டு வைப்போம். சிங்கிள் பேட்டர்னோட சேர்த்து மொத்தம் 19 பேட்டர்ன் வருது. ஹலோ, வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து மூணு ஆரன் வந்து மாட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஹீரோ கம்பெனியோட தான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ஹீரோ கம்பெனியோடது இருக்குது. இதில் நம்ம வந்து மெலோடி மேக்கரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது க்ளோஸில் காட்டிருப்பாருங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 பேட்டர்ன் வரும். நம்மளுக்கு வந்து மூணு ஹார்னுக்கு வந்து இதில் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. மாட்டிட்டு ஒவ்வொரு டோனாக வந்து நான் மாற்றி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியும். இதில் வந்து மொத்தம் மூணு ஹார்னுக்கு வரும். இந்த மூணு ஒயர் வந்து பார்த்தா அப்படின்னா மூணு ஹார்னுக்கு வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து நான் அதை மாட்டிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஹார்ன் மாட்டுற மாதிரி வந்து மெலோடி மேக்கர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மூணு ஹார்ன் மாட்டுற மாதிரி இருக்குது, ஒரு மெலோடி மேக்கர் வந்து மாட்ட போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட்டில் உள்ள ஒரு ஹார்ன் வந்து ஆல்ரெடி மாட்டியிருக்காங்க. அது அடுத்து வந்து ஹை டோன் லோ டியூனுக்கு கீழே மாட்டியிருக்கோம். இது ஒரு ஹார்ன், இது ஒரு ஹார்ன், மொத்தம் மூணு ஹார்ன் மாட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து பாசிட்டிவ் லைன், அதாவது கட் அவுட்லேருந்து பாசிட்டிவ் லைன் மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். கட் அவுட்லேருந்து பாடி எடுத்துக்கு வந்து இதுலேருந்து இந்த இந்த ஒரு ஹார்னுக்கு எடுத்துருப்பாங்களே, இந்த ஹார்ன்லேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து இதுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஒரு இதுதான் வந்து நம்மளுக்கு பாடி இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு வந்து புது சாக்கெட் போட போகிறேன். அது சாக்கெட் வந்து எப்படி போட போகிறேன்னா இந்த பழைய சாக்கெட் வந்து நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நாம் வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே சாக்கெட்டில் அடிக்க போகிறோம். ஸோ ரெண்டு சாக்கெட்டையும் வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதையும் அதையும் மெர்ஜ் பண்ணிட்டு இந்த அந்த ஹார்னுக்கு பாடி எடுத்ததுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை பாடி எடுத்து முடிஞ்சு ஒரு ஹார்னோட வந்து ஒரு லைன் வந்து முடிஞ்சு. இன்னொரு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெலோடி மேக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். பழைய மெலோடி மேக்கரை வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஸோ இது ஹை டியூன் ஒன்று, லோ டியூன் ஒன்று, ரெண்டு ஹார்னுக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஒயர் வேணும் நம்மளுக்கு வந்து மிடில் ஒரு ஹாரன் மாட்ட போகிறோம். ஸோ மிடில் வந்து இது எந்த ஹாரன் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபஸ்ட்டு தனியாகவே மேக் பண்ணிக்கலாம். இந்த ஹாரனுக்கு வந்து ஒரு சாக்கெட்டோட ஒரு ஸ்லீவோட ஒரு சாக்கெட் ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்குவோம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஹாரன் இருக்கு இல்லையா, இந்த சைடு காட்டுறேன். இந்த ஹார்ன்லேருந்து இந்த இந்த ஒரு ஒரு ஒயர் தனியாக எடுத்த இல்லையா, அந்த இந்த ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்னில் குத்திட்டு அப்படியே வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய்க்குவோம். உள்ளே எவ்வளோ இது எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ஃபைனலாக வந்து நம்ம டேக் அடிச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே லைன் கொடுக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து மாட்டி செக் பண்ணோம், பட் இந்த இதுலேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லோ வோல்டேஜாக வருது. நம்மளுக்கு வந்து ஆரன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியல இந்த வோல்டேஜில். ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து நெகட்டிவ் லைன் ஒன்று. ஸோ என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹார்னே அடிக்கல. ஸோ மறுபடியும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மாதிரி ஒரு மூணு ரிலே ஒன்று எடுத்தேன். ஸோ இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாங்கி தந்திருக்கலாம். பட் இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீ ஹார்ன் வர இது வந்து மாட்டுறது ஃபஸ்ட் டைம் இதுதான் மாட்டுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ரிலே இருந்துச்சு. இந்த ரிலேவை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஹார்ன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பிரெட் போர்டும் இல்லை, எம்டி பிரெட் போர்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அட்டை ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். ஸோ ரிலே ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூட்ஸ் அந்த கம்பெனியோட அட்டை தான்.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மூணு ரிலே வந்து நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒயர் கனெக்ஷன் தரப்போகிறோம். ஒயர் கனெக்ஷனுக்கு மூணு ரிலேக்கு மூணு கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கேஜ் வேல்யூ வந்து ரிலே ஆப்ரேட்டிங்க்கு நம்மளுக்கு லோவாக இருந்தால் கூட ஓகே தான் ஒயர் கேஜு. ஸோ நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து இதோட அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஹாரன்னா ஹாரனோட அவுட்புட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹெவியாக கொடுத்தோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங்கில் வந்து அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேட்டரி லைனுக்கு. ஸோ பேட்டரியிலேருந்து டைரெக்டாக கொடுக்குற ஒரு லைனுக்கு வந்து மூணையும் வந்து சென்டர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் லைன் ஒன்று கொடுக்கணும். பாசிட்டிவ் லைன் வந்து இதில் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு அதே மாதிரி வந்து மூணை ஜங்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒயரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த மூணு ஒயரும் வந்து ரிலே ஆப்ரேட் பண்ணக்கூடிய நெகட்டிவ் லைனில் கொடுக்க போகிறோம். இதை வந்து ரிலே ஆப்ரேட்டிங் பாசிட்டிவ் லைனில் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனு. இது வந்து அவுட்புட்டு. அவுட்புட்டு மூணு ஹார்னுக்கு மூணு கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் அப்படியே வந்து பேக் பண்ண போகிறேன். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் சைடு கம்ப்ளீட் போட்டு ஒட்டிடுவோம். எந்த ஒரு ஷேக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கீழே வந்து டபுள் சைடு கம்ப்ளீட் போட்டு அப்படியே வந்து பேக் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோ டியூனில் கொடுக்க போகிறேன் ப்ளூ கலரு. ஸோ இப்போவே வந்து நான் வந்து மெலோடி மேக்கரில் கொடுத்து ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மெலோடி மேக்கரோட லோ டியூனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளூ ப்ளூ மேட்ச் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மிட் டோன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிட் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டருக்கு மிடிலில் வர்றதுக்கு அதுக்கு வந்து நான் வந்து இந்த பர்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வர ஹை டோன் வரணும். ஸோ இந்த ஹை டோனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இது கொடுத்துட்றேன். ஸோ இது ஒரு பேராக வந்து இது ஒரு கிட்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மூணு ஹாரன் வரக்கூடிய இந்த ரிலே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து டைரெக்டாக நான் பாசிட்டிவ் லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பாசிட்டிவ் ஜங்ஷன். இது நம்மளுக்கு வந்து ரிலேலேருந்து வரதெல்லாமே வந்து மெலோடி மேக்கர்லேருந்து வரதெல்லாம் நெகட்டிவ் ஆப்ரேஷன். ஸோ ரிலேவை மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிப்போம், இதை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நெகட்டிவ்லேருந்து நம்மளுக்கு லைன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலே ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா இது ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக பேட்டரியிலேருந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி அடிக்கும். ஸோ ரிலே கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாக தெரியும். ரிலே கான்செப்ட் புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரிலே பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டைரெக்டாக வந்து பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிட்ட வந்து பைக்கில் மாட்டிட்டு நான் ஹார்ன் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு கிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வச்சு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலே தெரியாத அளவுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் லைனு. ஸோ நம்ம பழைய கட்அவுட்டர் வந்து இருக்குது. ஸோ அதில் பாசிட்டிவ் லைன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் லைன். ஸோ இந்த பாசிட்டிவ் லைனை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுக்க போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லைனு. பழைய கட்டோட்டில் வந்து நெகட்டிவ் லைன் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நெகட்டிவ் லைன் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்டரி லைன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு பேட்டரி லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டரி லைன் வந்து நம்ம ஹார்ன் ஆப்ரேட் பண்ணக்கூடியது இந்த பேட்டரி லைனு தான் வந்து ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ பேஸில் வந்து ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத பொறுத்து ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் பேட்டரி லைனு. ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா
மூணு வயர் வரும். ஸோ இந்த மூணு வயர் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ன்லேருந்து வருது. ஸோ இதில் வந்து நம்ம மிட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஹை டியூனில் இருக்குது. இந்த ரெண்டில் எது மிட்டுன்னு தெரில. ஸோ மிட் டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி மிட் டோன் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். மிட் டோன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மிட் டோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வயலட் கலர், வயலட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேவோடது, இந்த ரிலேவோட அவுட்புட் இங்கே வருது. ஸோ இதில் தான் நம்ம வந்து மிட் டோன் கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லோ வந்து ஹைட் ஒன்று. ஸோ எல்லோ வந்து இந்த லாஸ்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட்டை வந்து இந்த ப்ளூவோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைட் ஒனில் ஜாயின் பண்ணிடலாம். ஹைட் ஒனோட ஆரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ இதில் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு லோ டியூனு. ஸோ லோ டியூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. ஸோ இந்த இதில் வந்து லோ டியூன் வந்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயரிங் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பைக்கை ஆன் பண்ணி ஹாரன் அடித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நான் வந்து ஏல வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஹாரன் அடிக்கலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வச்சு அதுலேயே வந்து ஏல வச்சு டூ வைக்கலாம். ஸோ அதே வந்து த்ரீயில் வச்சு ஏழையே வச்சு த்ரீ வைக்கலாம். ஸோ பைக்குக்கு வைக்கும்போது எப்பவுமே வந்து இந்த ஆம்ஸ் ரேட்டிங் வந்து ஜீரோலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பைக்குக்கு இவ்வளோ ஆம்ஸ் தேவைப்படாது. அதனால் கீழே வச்சுட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைக்குக்கு இதுவே போதுமானது தான். அடுத்து வந்து ஹைவே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹைவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டர்ன், மூணுமே ஒட்டுக்கா அடிக்கும். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பி வைப்போம். ஸோ பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இதுலேயே வந்து செகண்ட் வச்சோம் அப்படின்னா, ஸோ இது ஒன்று. இதுலேயே வந்து தேர்ட் வச்சோம் அப்படின்னா, ஸோ அதிலே தேடு. ஸோ ஹைவே போச்சு அப்படின்னா மூணு ஒட்டுக்கா அடிக்கும். எகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு சி வைப்போம். சி என்ன பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ இது ஒன்று. ஸோ இது ஒன்று. அடுத்தது ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டி வைப்போம். டி வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து வருவோம். இது ஒன்று. அடுத்து செகண்ட் வைப்போம். அடுத்து தேர்டு வைப்போம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். அடுத்து வந்து அகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இ வைப்போம். ஃபர்ஸ்டில் அடுத்து வந்து செகண்ட் வைப்போம் இல. அடுத்து தேர்டு வைப்போம். ஓகே, அகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடி எஃப் வைப்போம், லாஸ்ட் பேட்டர்ன். அதுலேயே செகண்ட் வைப்போம். அதுலேயே தேர்டு வைப்போம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹாரன் வந்து ஸோ அப்படியே பிரிச்சுக்கும். லெஃப்ட் ரைட்டு தனியாக, மிடிலில் தனியாக பிரிச்சுக்கும். மிடிலில் வந்து நம்ம உள்ளே மாட்டியிருக்கோம். ஸோ மொத்தம் மூணு ஹார்ன் இருக்குது. ஸோ இது நம்ம பேட்டர்ன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 பேட்டர்ன் இருக்குது. ஸோ 18 பேட்டர்ன் வந்து
நம்மளுக்கு மிக்சிங்கில் இருக்குது. சிங்கிள் பேட்டர்னோட சேர்த்து மொத்தம் 19 பேட்டர்ன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெலோடி மேக்கர் மாட்டுறோம் பைக்குக்கு. ஸோ பைக்குக்கு மாட்டும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ரிலே கான்செப்ட் வந்து நம்ம ரிலே தேவைப்படாதுன்னு நினச்சிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். பட் ரிலே இல்லாமல் அதை ஆப்ரேட் பண்ண முடியல, லோ வோல்டேஜாக வந்துச்சு. ஸோ ரிலே போட்டு போட்டதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஹார்ன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 amps தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4-6 amps தான் வருது மூணு ஹார்னுமே வந்து சேர்த்து. பேட்டரி இஷ்யூங்கிறது வந்து நம்மளுக்கு பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பைக்குக்கு வந்து நம்ம மெலோடி மேக்கர் மாட்டிட்டோம். ஸோ 3 horn மாற்ற மாற மாட்டிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு, சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன, நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த ரிலே கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அது யோசிக்கவே இல்லை. சுவிட்சிங் லைன் ஒன்று தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்பில்டாக உள்ளேயே வந்து ரிலே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் சுவிட்சிங் லைன் வந்து நம்ம கொடுக்கல. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் ரிலே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி இருந்தாலும் ரிலே வந்து பெருசாக வந்து சார்ஜ் எடுக்காது, அதனால் வந்து ரிலே ஆப்ரேட் பண்ணுறதும் ஈஸி தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலே கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கும் இந்த ஒயரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிலே கான்செப்ட் புரியாதவங்களுக்கு இந்த ஒயரிங் கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிருக்கும். பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் ஆர்ன் நல்லா நான் டியூன் பண்ணி காமிச்சேன். ஸோ எல்லா டியூனுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டியூனே வந்து பார்த்திங்கன்னா 18 பேட்டர்ன் வருது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேட்டர்னோட சேர்த்து மொத்தம் 19 பேட்டர்ன் வருது. இந்த பைக்கில் வேறு ஏதாவது இந்த மாதிரி 3 horn மாட்டும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் டீட்டெயில்ஸு இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.